ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றதற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமேஸ்வரம் கோட்டைப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டபோது அவர்களது படகுகளை பறிமுதல் செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு மத்திய மாநில அரசுகள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்த வழக்கை இன்று நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் எம் எஸ் ரமேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தற்போது அனைத்து மருத்துவ இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டதால் இந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என கூறி இந்த மனு மீது தமிழக அரசு ஜனவரி 5 பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கிழையூர் மற்றும் கீழ்வேளூர் உட்பட்ட பகுதிகளில் புரவி புயலால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை பார்வையிட்டு கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை வேளாண்மைத்துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒரு வாரத்திற்குள் பணிகள் முடிவடைந்து அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி நேற்றிரவு திருநெடுந்தாண்டகத்துடன் விழா தொடங்கியது. வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் பகல் 10 முதல் நாளான இன்று காலை நம்பெருமாள் தங்கப்பல்லக்கில் மூலஸ்தானத்திலிருந்து கிரீடம், பவளமாலை, முத்துமாலை உள்ளிட்ட திரு ஆபரணங்களை சூடியபடி அர்ச்சனை மண்டபம் புறப்பட்டுச் சென்றார். 21 நடைபெறும் இத்திருவிழாவின் பரமபத வாசல் 25 அதிகாலை திறக்கப்படும். சென்னை விசாகப்பட்டினம் வாராந்திர சிறப்பு அதிவிரைவு ரயில் இன்று காலை 10 சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்வதற்கு பதிலாக இன்று இரவு 9:10 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முதல்கட்டமாக 1 சுகாதார பணியாளர்களுக்கு போடப்படுவதற்கான திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது. இதனையொட்டி உத்தரகாண்ட் மாநில அரசு கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையில் உள்ள 93,000 மேற்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு இலவசமாக போட திட்டமிட்டுள்ளது. இதனை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் அமித் நேகி தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் காலியாக உள்ள 140,000 இடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நடைமுறைகள் இன்று தொடங்குவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. 21 ரயில்வே தேர்வு வாரியங்கள் மூலம் 3 இந்த தேர்வு நடைபெறும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக அமைச்சக மட்டத்திலான பணியிடங்களுக்கு இன்று முதல் 18 வரை தேர்வு நடைபெறுகிறது. இதன் 2 மற்றும் 3 கட்ட தேர்வுகள் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கால வழிமுறைகளை பின்பற்றி தேர்வு கூடங்களுக்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ரயில்வே அறிவித்துள்ளது.